அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது நாளைக்கு பார்க்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் தான் உங்களுக்கு மெயில் மெசேஜ் வரும், அதுவும் இன்றைக்கி வராது, நாளைக்கு நாளைக்கு அந்த மாதிரி தான் வரும். ஓகேயா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ இன்றைக்கியான சிக்னல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வாங்கின காயின் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேயா? அதனால தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பை பண்ணி வைக்கலாம். ஆல்ரெடி வந்து அதிகமான ரேட்லலாம் பை பண்ணியிருப்பீங்க. நேற்று முன்னே நேற்று இல்லை ஒன் வீக்கில் வந்து பை பண்ணவங்களோட எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு டவுன் ட்ரெண்டு தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ அதனால் வந்து பேனிக் ஆகாதீங்க, ஜஸ்ட்டு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு மார்னிங் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்தியாவில் வந்து பாசிட்டிவாக வந்து இந்த சொசைட்டியில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு அந்த கடன் வசதி கொடுக்கறதுக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி பை பண்ணுறதுக்கு, சேல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு குட் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆகஸ்ட்லேருந்து வந்து பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயில் வந்து அவங்க அப்ரூவல் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்றது மாதிரி கிடையாது. ஸோ சொசைட்டி இதுன்றதுனால அவங்களே எடுத்து பண்ணலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கலனா பாருங்கள். சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் வந்து இருக்கும். அதிகபட்சம் ஒரு 10 நாள் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபண்டு வந்து மேபி லாஸ் வந்து ஒரு வாங்கினதோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு இல்லை 3 மடங்கு கூட கம்மியாக இருக்கும். முடிஞ்சால் இந்த டைமில் வந்து வாங்கி வைங்க, இல்லைன்னா ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வைங்க, பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகிட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேனிக்கான தான் சேல்ஸுன்ற ஒரு ஆப்ஷனுக்கு வரும். ஓகேயா? ஸோ சேல்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஆனால் பலன் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக வந்து வரப்போகுது. எல்லாமே மார்க்கெட் டவுனில் தானா, எல்லோரும் சொல்கிறது மாதிரி பெரிய லெவலில் வந்து டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் டவுன் வந்து ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வைங்க. ஓகேயா? ஸோ பிட்காயினை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பிட்காயின் வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 21 மந்த் 2 மந்த்தாக வந்து இந்த ரேஞ்சிலேயே தான் இருக்குது, அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு 31683. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 வரலும் கிட்ட தொட்டுட்டு திருப்பி வந்து உங்களுக்கு டவுனில் இருக்குது. ஸோ எல்லோரும் நிறைய பேர் பயமுத்திட்டு இருக்காங்க பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 20,000 - 25,000 டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாருமே பயமுறுத்துறதுனால தான் வந்து ரேட்டு வந்து இன்னும் உங்களுக்கு கம்மியாகிட்டு இருக்கு. தவிர எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கனாலே தேவையில்லாமல் பேனிக் ஆகாமல் பயமுறுத்தாமல் இருந்தாலே, முக்கியமாக பயமுறுத்துறது பார்த்திங்கன்னா ட்விட்டர் சைட்டில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியாகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற டைம் தான், பம்ப் ஆகிற டைம் தான். ஓகேயா? ஸோ ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நான் அதை நிறையா வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ 38,000 டாலருக்கு மேலே நமக்கு எப்போ போதோ அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூவாக ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து ஹைக் வந்து இருக்கும். ஓகேயா? உங்களுக்கு அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் போடுறேன், தேவையில்லாத பட்சத்துக்கு வேணாம். ஓகே. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் வந்து ஆகிட்டு நேற்றி பாருங்க, நேற்றி வரல உங்களுக்கு 31,000 டாலர் 31,000 இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து நிறையா இருக்குது. அதாவது இந்த ரேஞ்ச் வந்தால் பை பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ 16,000 இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பிடிசி வந்து பர்ன் பண்ண போகிறதா, அதாவது சேல்ஸ் பண்ணுறதா, அன்லாக் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது வந்து ஒன்றும் பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு டவுன் ஆகலை. மேபி டவுன் ஆயிருந்ததுன்னா நேற்றியே ஒரு 30,000 டாலருக்கு வந்து போயிருக்கணும். ஸோ ஆனால் கிராஜுவலாக தான் உங்களுக்கு இருக்குது. எப்போல்லாம் வந்து 31,000 டாலர் இறங்குதோ அப்போல்லாம் மக்கள் வந்து வாங்கிறதுக்கு ரெடியாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலமை வந்து டவுன் ஆனாலும் உங்களுக்கு 28,000 டாலர் ஒரு 30,000 - 31,000 டாலர் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டவுன் ஆகும். அதுக்கு கீழெல்லாம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே? இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் 20,000 டாலர் 15,000 டாலர்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது. மேபி டவுன் ஆனால் இந்த கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் திருப்பி உங்களுக்கு வந்து அப்பாகும். ஸோ அது ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டான டைம். ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க முடிஞ்சால் நம்ம வந்து வாங்கி வைக்கலாம், இல்லையா ஜஸ்ட்டு அமைதியாக விட்டுருங்க. ஓகேயா? ஒரு அதிகபட்சம் ஒரு வாரம். ஸோ இந்த பேனிக்லாம் இல்லாமல் பயம்லாம் இல்லாமல் மக்கள் வந்து ஓகே நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஆனால் தனியான வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக டோஜி காயினோட ஃபவுண்டர் வர சில ட்விட்டர் நெகட்டிவ் ட்விட்லாம் வந்து போட்டிருந்தார், அதனாலேயும் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி பேனிக்கில் வந்து இருக்கும். மேபி இன்றைக்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைனா நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் வந்து இருக்கும். ஏன்னா கண்டினியூவாக வந்து ஒரு 2 நாளாக கொஞ்சம் அப் ட்ரெண்ட் இருக்கும். நேற்று கொஞ்சம் அப்பில் ஏறிச்சு, பிட்காயின் மட்டும் தான் ஏறிச்சு, ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் ஏறலை.
ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங்கு இல்லைனா நாளைக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன காயின்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேஞ்ச் பண்ணி மைனஸில் பாருங்கள். இந்த டிகேஓ அப்படின்னு சொல்லி ஒரு காயின் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இந்த டிகேஓ காயின் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு செல்லில் போகிறதுக்கு இப்போ எனக்கு மாற்றி போடுறது மாதிரி இருக்கும், அதனால தான் உங்களுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்து சிஸ்டம்லேயே போட்டிருக்கேன். அதனால் ஜூம் வச்சுருக்கேன், உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ டிகோன்ற காயின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக 144 ரூபாயில் இருந்து உங்களுக்கு நேற்றி 16ஆம்தேதியெலாம் ஏறிருக்கு. ஸோ இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஓரளவு கம்மியாக இருக்குது, இந்த காயின் 100 ரூபாயிலலாம் கம்மியாக இருக்குது. இப்போ வாங்குறதுனால ஜஸ்ட்டு வாங்கி ஹோல்ட் பண்ணலாம், இல்லை மேபி இன்னும் கொஞ்சம் குறையு நினச்சிங்கன்னா குறையும் போது வந்து வாங்கி வைக்கலாம். புஷ் காயின் பற்றி நான் சொல்லியிருந்தேன், இந்த காயின் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு 60 ரூபா 65 ரூபா அந்த ரேட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வைங்க. இந்த காயினில் கண்டிப்பாக வந்து க்ரோத் வந்து இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த காயின் பற்றி அதிகமாக வந்து யூடியூப்லலாம் யாரும் போடல ப்ரோ, வாங்கி வைக்கலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வாங்கி வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு 4 ஹவர் கேண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன், கண்டினியூவாக உங்களுக்கு டவுனில் தான் இருக்குது. ஆனால் ஏறிச்சுன்னா உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு டவுன் ஆகிருக்கும் அந்தளவுக்கு வந்து காயினோட ரேட் வந்து கண்டிப்பாக ஏறும், அதுக்கான வாய்ப்பு எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ மே மாதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த புஷ்காயின் வந்து உங்களுக்கு 23ஆம்தேதி மே மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 125 ரூபாய் இறந்துருக்கு. அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மே மாதத்துலேயே ஒரு எவ்வளோ நாள் டிஃப்ரெண்ட்டில் ஒரு ஒரு வாரம் டிஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 238 ரூபாய் அந்த மாதிரி ஏறி இருக்குது. ஸோ இப்போ கண்டினியூவாக டவுன் ஆகுது அப்படின்றதுனால ஏறாமல் இருக்காது, கண்டிப்பாக வந்து ஏறும். அதே மாதிரி வந்து 22ஆம்தேதி உங்களுக்கு ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் இறங்கியிருக்கு. ஓகேயா? ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏறி இருக்கிறது எவ்வளோ பார்த்திங்கன்னா 134 ரூபாய் வரலும் ஏறி இருக்குது, ஒரு 33 ரூபாய் அந்த மாதிரி ஏறி இருக்குது. ஸோ இது கண்டினியூவாக டவுன் ஆகுது. ஸோ ஏறும்போது கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய் வரலும் இல்லை 90 ரூபாய் வரலும், கண்டிப்பாக வந்து ஏறும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. சரியா? ஸோ ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வாங்க, இந்த காயின் வாங்கி வச்சுருக்கவங்க பேனிக் வந்து ஆக வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்டிக் பார்த்திங்கன்னா மேட்டிக்லாம் வந்து ரொம்ப கம்மியில் தான் இருக்குது. ஸோ மேட்டிக்லாம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து நல்ல அப் ஆனதுக்கப்புறம் வாங்கி வைக்க முடியாது. கண்டிப்பாக இப்போ வாங்கி வச்சுட்டு சும்மா இன்டர்டே பண்ணுறேன் இந்த ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் மேபி டவுன் ஆகும். ஒரு 85 ரூபா 90 ரூபா இந்த ரேஞ்ச் வந்து செட் பண்ணி வைங்க. ஏறிச்சுன்னா உங்களுக்கு ஒன் டேலேயே உங்களுக்கு கண்டினியூவாக ஏறிடும். ஸோ இந்த மேட்டிக் காயின்ஸ் பொறுத்தவரையிலும் அப்படி தான். ஸோ இவங்களும் பெரிய லெவலில் வந்து ஒரு பண்ணிகிட்ருக்கவங்க தான். ஸோ டபிள்யூஆர்எக்ஸ் பார்க்கலாம். ஸோ டபிள்யூஆர்எக்ஸ் வந்து 73 ரூபாய் இருக்குது. 73 ரூபாய் இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். அதிகமான ரேட்டு வாங்கியிருக்கவங்க பேனிக் ஆகாதீங்க. லாஸ்ட் டைம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜூன் 22 எக்ஸாக்டாக வந்து இதே ரேட்டு தான், இப்போ என்ன ரேட் இருக்கோ 73 ரூபா 74 ரூபாய் இருக்குது. உங்களுக்கு டவுன் ஆகிட்டு உங்களுக்கு ஒரே ஹப்லேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 98 ரூபாய்லாம் வந்து ரீச் வந்து ஆகிருக்கு பாருங்கள். ஓகே? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்க, கம்மியில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 98 ரூபா 95 ரூபாய் வந்து சேல் டார்கெட் வந்து போட்டு வைங்க, உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து ரீச் வந்து ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆல்ரெடி பர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அது காயினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலைன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஆகும்போது வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அதே மாதிரி ஹெச் பார் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. ஹெச் பார் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ கம்மியில் தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லாங் டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் லாங் டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து இன்கம் வந்து இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வாங்கினீங்கன்னா கூட 15 ரூபாய்க்கு சேல் டார்கெட் வச்சிங்கனாலும் உங்களுக்கு லாஸ்ட்டு 17ஆம்தேதி கூட 15 ரூபாய் இந்த மாதிரியான ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ஜின் காயின் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் டவுன் இது பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு கால்வாசி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நம்மளும் ஏதோ வீடியோ போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பெரிய பெரிய சேனல்லாம் கூட போடுறாங்க. நேற்று ஒரு வீடியோவும் பார்த்தேன், டோஜி காயினை பற்றி அவர் சொன்னதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கிரிப்டோ கரன்சியே டோஜி காயின் நம்பி தான் இருக்குது அப்படின்றத மாதிரி வந்து போட்டிருந்தார். அது தப்பான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தேவையில்லாமல் வாட்ச் பண்ணி நீங்கள் ஃபியர் ஆகாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்றத நான் சொல்வேன். ஓகே? ஸோ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 89 ரூபாயில் இருக்குது. ஓகேயா? லாஸ்ட் வீக்லாம் பார்த்திங்கன்னா என்ஜின் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு இந்த டவுனில் இருக்கும் போதும். ஸோ என்ஜின் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் வேணும்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சுட்டு கூட உங்களுக்கு ஒரு 100 ரூபா அந்த டைமில் வந்து சேல் டார்கெட் வச்சிங்கன்னா ஆகும். ஸோ 120 ரூபா ஆல்மோஸ்ட் 112 ரூபா 200 ரூபா 120 ரூபாயெலாம் கூட வந்தது உங்களுக்கு பாருங்கள். இதே டவுனில் இருந்து உங்களுக்கு 112 ரூபா ஏறி இருக்குது. ஸோ இப்போது அதே டவுனில் தான் இருக்குது. ஸோ பிட்காயின் ஒரு $33,000 வரும்போது உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே? இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ தேவையில்லாமல் பேனிக் ஆகாதீங்க, ரேட் இன்னும் குறைஞ்சா கூட ஹோல்ட் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.